அன்பு தம்பி மூர்த்தி அவர்கள் இரண்டு நிமிடத்தில் உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார். நான் உரையாற்றினாலே பெரும் பிரச்சனைகள் உருவாகும். ஆகவே என்னுடைய உரையை நாம் குறைத்துக் கொள்வதற்கு அல்லது சுருக்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. இருந்தாலும் உங்களுடைய நிலை கருதி ஒரு சில வார்த்தைகளை நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இங்கே பூலித்தேவனாக மாய்ந்து மாய்ந்து நடித்த அன்பு தம்பி, அவர் பேர் விக்னேஷ் என்று நினைக்கிறேன். அவர் எந்த ஊர் என்று கேட்டேன். உடனே தனியரசுக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி, என் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர், உள்ளாட்சியைச் சேர்ந்தவர் என்று சொன்னார். ஆனால் தனியரசு அவர்களை எல்லோரும் தென்மண்டலத்தைச் சேர்ந்தவராகத்தான் பார்க்கிறார்கள், வெளியே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவராக பார்ப்பதில்லை. தனியரசு அவர்கள் இல்லாத தேவருடைய விழாவே கிடையாது, முக்குளத்தூர் விழாவே கிடையாது. அந்த அளவில் அவர் நம்மோடு உண்டி போயிருக்கிறார், உணர்வோடு உண்டி போயிருக்கிறார். அண்ணன் விஜயகுமார் அவர்கள் இங்கே வந்திருப்பது ஏறத்தாழ நம்ம சமூகம் ஒட்டுமொத்தமாக வந்திருப்பதை போல, அவர் யார் என்று சில தம்பிகளுக்கெல்லாம் தெரியாது. மரியாதைக்குரிய அண்ணன் ஐபிஎஸ் சந்திரசேகர் அவருடைய உடன் சகோதரர், மரியாதைக்குரிய அன்பிற்குரிய ஐஏஎஸ் ராஜேந்திரனுடைய உடன் பிறந்த சகோதரர், நம்முடைய வீர பெண்மணியாக இருக்கிற தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய மாமா. எனவே அவர் இந்த விழாவில் வந்திருக்கிறார்கள். அதேபோல் அண்ணன் சுற்றரசு தேவர்கள், இன்னும் அன்பிற்குரிய உறவினர்கள் எல்லாம் இங்கே கூட மரியாதைக்குரிய ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் சார்பாக பாலவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அவர் வர முடியவில்லை என்று சொன்னார்கள். நான் வந்தவுடனே கேட்டேன், கதிரவன் அவர்கள் வரவில்லையா, ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் வரவில்லையா என்று. சில நிகழ்வுகள் காரணமாக தம்பி மூர்த்தி இங்கே சொன்னார்கள். ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், இடம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், யார் வந்திருக்கிறார் என்பதெல்லாம் ஒரு நிகழ்வுக்கு முக்கியமாக அல்ல, நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு என்ன என்பதுதான் முக்கியமானது. கூலித்தவனுடைய வீர வரலாற்று நிகழ்வு, இந்த நிகழ்வு இன்றைக்கு ஒரு துவக்கம். நான் சில வார்த்தைகளை சொன்னேன் தம்பி மூர்த்தி அவர்களுக்கு. இந்த மேடையில் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்கிறேன், எப்பொழுதும் அச்சம் என்றால் நிகழ்ச்சியை புறம் வைத்துவிட்டு கூலித்தவன் நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் என்று தம்பி மூர்த்தி அவர்கள் உணர்வுகள் என்பது உறுதியோடு உறுதியோடு கலந்து வந்தது. யாரும் சொல்லிக் கொடுத்தோ ஊட்டியே வருவதில்லை, வந்தால் போதாது. அப்படிப்பட்ட நிலையிலே கூலித்தவனுடைய வரலாறு கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாறு, அந்த வரலாறு மறக்க முடியாத, மறைக்கப்படக்கூடாத ஒரு வரலாறு. அந்த வரலாறை திரைக்காரியமாக இன்னொன்று இங்கே தனியார் சொல்லத்தில் சொன்னேன், தம்பி மூர்த்தியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், தெய்வீக திருமணம் தேவையாவுடைய நிகழ்வுகளை 2007 பதினோராம் ஆண்டு வரை தொகுத்ததை நான் ஒருங்கிணைத்து ஒரு திரை காவியத்தை கூட நான் உருவாக்கியிருக்கிறேன். 2-10 நாட்களாக தொடர்ந்து ஏவியின் சுருவில் எடிட்டிங் எல்லாம் நடந்து, மிக்சிங் எல்லாம் நடந்து, பாடல்களோடு ஏற்றி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்கள், எந்த சுஷ்மநாதன் பாடிய பாடல்கள் எல்லாம் அதை இடம்பெற்று, சீர்காழி சிவசிதம்பரம் பாடிய பாடல்கள் எல்லாம் இடம்பெற்று, உன்னைகாலம் நேரம் யூடியூப்பிலே உலக நிற்பவர்கள் எல்லாம் பார்க்கிற அளவில் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த கூலித்தவனுடைய நிகழ்வு, வீரமங்க வேலராஜனுடைய நிகழ்வு, தேவரந்த தேவரையா முக்கியத்தவருடைய நிகழ்வுகள் எல்லாம், மருதுவர் மாமன்னர் மருதுவருடைய நிகழ்வுகள் எல்லாம் கண்டிப்பாக காவியங்களாக கொடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக அந்த காவியங்கள் கொடுக்கப்பட்டால்தான் ஒரு காலத்தில் இவர்களெல்லாம் ஜாதியாக வாழவில்லை, தேசியமாக வாழ்ந்திருக்கிறார்கள், நாட்டை பாதுகாத்திருக்கிறார்கள், தேசியத்தை பாதுகாத்திருக்கிறார்கள், சாதி தேசத்தை பாதுகாப்பதே இவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு என்று சாதியும் இவர்கள் கிடைத்து விடலாம் என்று நினைத்த சண்டாளர்களுக்கெல்லாம் விடை கொடுக்கிற காவியமாக அது உருவாக்கப்பட வேண்டும். அதற்குரிய முயற்சிகளை தம்பி மூர்த்தி போன்றவர்கள் முன்னேறி செயல்படுத்துகிற போது நாமெல்லாம் என்றைக்கும் போல் புதுமையாக அதற்கு நான் வழிவகையாக இருப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்க வேண்டும். இந்த கண்ணன் உள்ளிட்ட இந்த குழுவை சார்ந்த அனைவரையும் பாராட்டுகிறோம். தம்பி கூலித்தேவனாக நடித்த ஒரு பெருமைக்காக சொல்லவில்லை, கூலித்தேவனாகவே மேடையிலே வாழ்ந்தார். அதை எங்களால் பார்த்து முடித்தவர்களுக்கு சொல்லி வாய்ப்பு நம்புகிறேன். அனைத்து கலாச்சாரங்களும் நவாப் உட்பட யாரையும் நான் விட்டு விடவில்லை, எம்பி விடங்கள் கூட அனைவரையும் பாராட்டி இது சிறக்க வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன்.